பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் நலமுடன் எண் மக்கள் யாத்திரை தொடங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் நலமுடன் எண் மக்கள் யாத்திரையை தொடர வேண்டி பழையப்பேட்டையில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் அவரது தீவிர ரசிகர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் தீவிர ரசிகருமான அண்ணாமலை மக்கள் நற்பணி மற்றும் நெல்லை மாவட்ட ரஜினி முருகன் ஏற்பாட்டில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவில் அன்னதானத்திற்கு அரிசியும் வழங்கினார். 100க்கும் மேற்பட்டோருக்கு கூழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சின்னத்துறை விஜய், கருப்பசாமி, ரமேஷ், குமார், தென்பத்து ரவி, மணி, பாட்டப்பத்து திரு பாலா, மாவட்ட இளைஞரணி செயலாளர் சதீஷ், பிரபாகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். எங்கள் அன்பு அண்ணனுக்கு, அண்ணாமலை அண்ணனுக்கு சில உடம்பு சரியில்லாத காரணத்துக்காக இந்த எல்லோரும் நாங்கள் நோன்பு இருந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அவருக்கு நல்லபடியாக குணமாகி மீண்டு 14ஆம் தேதி யாத்திரையை அவர் பயணம் தொடரும். கெட்ட சக்தியெல்லாம் அவரை விட்டு நீங்கணும். தாத்தா போய் அவரை பாதுகாத்து கூப்பிட்டு வருவா. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பணியில் இந்த விரதத்தை நோன்பு எடுக்க எல்லாருமே இன்றைக்கி அன்னதானம் எல்லாமே சிறப்பாக வழங்கியிருக்கோம். அந்த ஆத்தா புண்ணியத்தில் கட்டாயமாக எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து வழி நடத்துவா. எங்கள் ஆத்தா சக்திகள் இருந்தாலுமே அவர்கிட்ட போகாத அளவுக்கு காத்து எங்கள் ஆத்தா கூப்பிட்டு வந்து காப்பாற்றுவான். அவர் நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த வேண்டுதலை நாங்கள் நோன்பு எல்லாருமே இருக்கோம். நன்றி, வணக்கம். நெல்லை மாவட்டம் அண்ணாமலை மக்கள் மன்றம், திருநெல்வேலி, ரஜினி முருகன்.